갑자기 내게 나타나준 너 난 아무 हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल विलेज गॉसिप किचन। फ्रेंड्स, 30 days 10 kg वेट लास्ट चैलेंज इनके डे 8 वीडियो உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கிறேன்। அதுக்கு அப்புறமா நார்மலா நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கற டீடைலையும் உங்க கூட ஷேர் பண்றேன்। ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க। அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்। வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க फ्रेंड्स and family க்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க। பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது தாங்க। ஒரு நாளைக்கு நீங்கள் 3-4 லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஓரளவு பசி கண்ட்ரோலாக தான் இருக்கும்। ரொம்ப முக்கியமானது, இந்த தண்ணி குடிக்காதவங்களுக்கு தான் ரொம்ப பசி அதிகமாக வந்துட்டே இருக்கும்। நமக்கு ரொம்ப பசிக்கிறப்போ ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா அந்த பசி வந்து அப்போதைக்கு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும்। ஸோ தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்। ரெண்டாவது டிப்ஸ் அப்படின்னா லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸும் நீங்கள் பசிக்கிறப்ப எடுத்துக்கலாம்। ஒரு நாளைக்கு 1-2 நெல்லிக்காய், ஒரு லெமன் எல்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்। அது உங்களோட பசியோட அளவை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்। மூணாவது டிப்ஸ், உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுக்கிறப்போ பசி கண்ட்ரோல் ஆகும்। உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப பசியாக இருக்க கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஆம்லெட் போட்டோ இல்லை வேக வச்சோ சாப்பிட்டீங்கன்னா உடனே அந்த பசி ஸ்டாப் ஆகிடும்। ஸோ அந்த டைம் நீங்கள் வேறு உணவு எடுத்துக்காமல் முட்டை நம்ம டயட்டில் எடுத்துக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு, அந்த உணவை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பசி அப்போதைக்கு கண்ட்ரோல் ஆகிடும்। ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னா சேலட் எடுத்துக்கிறது தாங்க। சேலட் பார்த்தீங்கன்னா டயட்டில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவுப் பொருள்। இதுவுமே உங்களோட பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான்। உங்களுக்கு எப்போதெல்லாம் பசி வந்து அளவுக்கு மீறி இருக்குதோ அந்த நேரங்களில் நீங்கள் சேலட் எடுத்துக்கலாம்। சேலட் எடுத்தீங்க அப்படின்னாலே உடனே உங்களுக்கு பசி நின்று போயிடும்। ஸோ இதெல்லாமே உங்களோட பசியை கட்டுப்படுத்தக்கூடிய டிப்ஸ் தான் டயட்டில்। இதெல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் அந்த டயட்டை வந்து கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்। ஃபிஃப்த்து டிப்ஸ், இது வந்து லாஸ்ட் டிப்ஸ், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம்। உணவுகள் வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டை பொறுத்த ஒரு விஷயம் தான்। நீங்கள் வந்து நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு சாப்பிட முடியலை, அந்த ஃபுட்டை பார்க்குறப்ப எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி எண்ணங்களை வந்து அதிகரிக்கிறப்போ தான் உங்களுக்கு பசியும் அளவுக்கு மீறி போகுது। ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தாங்க தேவை। உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது। அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரணத்துக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையே எப்பொழுது நினச்சிட்டே இருங்க। நான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ட்ரெஸ் போடணும், இல்லை ஒரு மேரேஜ் இருக்கு, சோ அதை அட்டெண்ட் பண்ணணும், சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்ல, அந்த காரணத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும்। அதுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு பசியே வராது। வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியம்। அந்த எண்ணத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா பசி கண்ட்ரோல் ஆகும்। நான் சொன்ன உணவுகளை எடுங்க பசிக்கிறப்போ, அதுக்கப்புறமா பாருங்க ஒரு நல்ல சேஞ்ச் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க। காலையில் எழுமணுன்னா வெறும் வயிற்றுல பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் இல்லைனா ஹாட் வாட்டர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க। வெயிட் லாஸ் ட்ரிங்க் வீடியோ நேத்தையோட வீடியோலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ ப்ளீஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால்। இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணலாம்। எதுவாக இருந்தாலும் அது எடுத்து ஒரு 10-15 minutes வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது। ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் டீ, க்ரீன் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் காஃபி, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம், இல்லைனா நார்மல் டீயும் காஃபியும் எடுத்துக்கலாம்। இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது। பிசிஓடி, தைராய்டு இருக்குது அப்படின்னா பால் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது। பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, அது கூட வந்து எக்கு கிரேவியோ இல்லை நார்மலாக வீட்டில் வந்து குருமா ஏதாவது செஞ்சுருப்பீங்களா அதுவும் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது। உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கக்கூடாது, 2 சப்பாத்தி தான் எடுக்கணும், அதுவும் முடிஞ்ச அளவு சின்னதாக எடுத்துக்கோங்க। 11 மணி இருக்கிறப்போ ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஒரு ஆரஞ்சு இல்லைனா ஒரு ஆப்பிள் இல்லைனா ஒரு கொய்யா, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க। இல்லைனா நேற்று கூட நான் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப சுகர் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு சாலட் ரெசிபி போட்டிருந்தேன், நீங்கள் அது வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம்। எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, அதுதான் உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது। லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா எடுத்துக்கோங்க, கோதுமை ரவாவில் உப்புமா செஞ்சு எடுத்துக்கோங்க। ஒரு 25-30 கிராம் அளவுக்கு தான் ரவை எடுத்துக்கணும்। உப்புமா ரெசிபி எல்லாருக்குமே தெரியும், ஸோ அதனால் நான் அப்லோட் பண்ணல, இல்லை உங்களுக்கு நான் செய்கிற மெத்தடில் உப்புமா வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன்। ஈவினிங் 1 கப்பு டீயோ காஃபியோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம், இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது। பால் சார்ந்த உணவுகள் வந்து பிசிஓடி, தைராய்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடாது। ஸ்நாக்ஸுக்காக நட்ஸ் எடுத்துக்கலாம்। டின்னருக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க। பன்னீர் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா முட்டை ஆம்லேட் போட்டு எடுக்கலாம், இல்லை நான்வெஜ் எடுத்துக்கலாம், இல்லை வெஜ்ஜில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ரெசிபி ஏதாவது கூட வேணும்னாலும் எடுத்துக்கலாம்। இது வந்து ஜஸ்ட்டு பன்னீரில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி எல்லாம் mix பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வந்து நீங்க வெளிய வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இத போட்டு கொஞ்சமா நீங்க வதக்கி எடுத்துட்டீங்க அப்படினா போதும். இந்த மாதிரி தான் நான் இந்த ரெசிபி செஞ்சிருக்கேன். ரெசிபி வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இது சாப்பிட்டு உங்களுக்கு பசி அடங்கல அப்படினா நீங்க வந்து சாலட் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம் இல்ல முட்டை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வெஜ் சாப்பிட்றதா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லனா ஒரு 20 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே फ्रेंड्स, அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். பை फ्रेंड्स, थैंक्स फॉर वाचिंग.